Hello friends, welcome back to my channel. Inaikuennasamayal. So, kali lende vlog eduk start paniyaachu. Inikku lunch ku vandu chapati adukaprama andha vella sundal irukla adhula vandu oru masala maathiri da seiyapora. Adukku vandu night ee oora vechirundha chenna vandu pressure cooker la vechirke oru 5 whistle kitta varatum. And kali la breakfast vandu first senjiralam appdi. The time vandu 7:20 kitta aayiruchu. Enna da seekram mulichalum seriously ah solren oru ஒரு வயசுல இருந்து ஒரு 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை வச்சு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு சிக்கு வந்து அழுதுகிட்டே தான் இருந்தான் விடவே இல்ல செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு சோ இப்போதான் வந்து சமைக்க விட்டான் விடல நான் எந்திரச்சு வந்துட்டேன் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லைங்கற மாதிரி சோ குக்கா வந்து நம்ம சேமியா செஞ்சு கொடுத்துருவோம் அவருக்கு Radiator gap, tech which a pathway lame to its room. So, the matana arc, Matabi kitchen full of clean arc. So, in a cooking, mudikim bodi kitchen clean arc, not being your mindset like Ilana, the Kaprama, the Valley Arco. So, in the night, the vegetable number on the lunch very arm. In the Kadaga Kanjimalaga, Vengayam Uppu. கூடவே சேமியா போட்டுறலாம் இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் தான் சோ லைட்டா ஒரு few செகண்ட்ஸ் இதுல ரோஸ்ட் பண்ணா போதும் நல்லா mix பண்ணிப்போம் இப்போ இத மூடி வெச்சிருவோம் ஒரு 5 minutesல வெந்துரும் ரெண்டு வெங்காயம் வந்து நல்ல ஃபைனா அரைச்சுக்கலாம் சப்பாத்தி மாவும் வரைசி வச்சிட்டேன் அதுக்கு அப்புறமா நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணிரலாம் இன்னொண்ணே நேத்திக்கு வந்து வீட்லயே நான் வந்து பெடிக்யூர் ஸ்பா பண்ணிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதோட ফুল டீடைல் ரிவ்யூ வந்து எடுத்துர்க்கேன் கண்டிப்பா பாருங்க ஏனா இந்த ப்ராடக்ட்டே வந்து 4999 தான் சோ நீங்க அடிக்கடி பண்றவங்களா இருந்தா நம்ம ஃபுட்டை வந்து மெயின்டெய்ன் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏனா நின்னுட்டே இருக்கறனால எனக்கு அடிக்கடி வந்து வெடிப்பு வந்துட்டே இருக்கும் So, in the Muria, the character maintain Pano of the 3 weeks Munari parlor poet and a pedicure lam Panitana, other than the Nala maintain Pano of the Nanisrike, and successful 3 weeks maintain Panathi Perivisha, and either one the Rumbaway effective work, Paranga. இது வந்து அகாரோ ராயல் ஏசி பவர் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா பாத் மசாஜர் இதுல வந்து 6 மசாஜ் ரோலர்ஸ் வருது நடுவுல வந்து ஒரு கேலஸ் ரிமூவரும் பியூமஸ் ஸ்டோன்ல கொடுத்திருக்காங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி பாதி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம் பவர் ஆன் ஆஃப் பட்டன் தான் இது அதுக்கு அப்புறமா टेंपरेचर நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டா 35 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் நம்ம 35 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 48 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டைமர் கொடுத்திருக்காங்க டிஃபால்ட்டா 30 மினிட்ஸ் வரும் நீங்க வந்து 10 20 30 40 50 60 இதுல எந்த டைமர் வேணா செட் பண்ணிக்கலாம் அண்ட் மசாஜ் வந்து ஆன் ஆஃப் பண்ணும்போது அந்த ரோலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வந்து 15 மினிட்ஸ்க்கு டிஃபால்ட்டா இருக்கும் ஸ்பா பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெட் லைட் ஆன் ஆகும் திரும்ப ஒரு முறை பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்பா ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஃபுட் கிளென்சர் தேவையான அளவு போட்டுட்டு மெஷின் ஆன் பண்ணியாச்சு என்னோட பிஃபோர் ஃபுட் இப்படி தான் இருக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு 30 மினிட்ஸ் வந்து நமக்கு பிடிச்சது எதையாவது பாட்டு கேட்டுட்டு அப்படி பண்ணலாம் இது வந்து கேலஸ் ரிமூவர் அந்த பியூமஸ் ஸ்டோன் ட்ரை ஸ்கின்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் காலை ஸ்பா நான் வச்ச டைமிங்க்கு முடிஞ்சிருச்சு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது பவர் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை ஊற்றிடலாம் இந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க என் காலு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுக்கப்புறமா ஃபுட் க்ரீம் ஏதாவது போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டோன்னா இது வந்து ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே பாருங்க காலை வந்து நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ணலாம் பார்லர் போயிட்டு நம்ம இதை மெயின்டைன் பண்ணோம்னு நினச்சாதான் நமக்கு டைமே இருக்காது இல்லை ஏதாவது சோம்பேறி தன்னை பட்டு போக மாட்டோம் இப்படி வீட்டில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 weeks ஒன்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கால் மெயின்டைன் பண்ணிடலாம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு ஒரு ஸ்லிப்பர்னு வச்சுக்கோங்க வெளியில் போகிறக்கு ஒரு ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் போட்டே நடங்க ஏன்னா நம்ம நிறைய நேரம் நிற்கிறோம்ல ஸோ காலில் தான் வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து கொடுப்போம் அதனால் கால் வந்து சீக்கிரமாக வலிக்கும் இப்போ இந்த தண்ணியை கொண்டு போய் நான் டிஸ்கார்ட் பண்ணுறேன் ஓகே ஒரே நிமிஷம் இதில் வந்து இது மாதிரி ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பக்கெட் மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம் இது மாதிரி ஒரு ரிமூவபிள் லிட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணாத போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கடையில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு 3 கிராம்பு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா இதோட பச்சை வாசனை போகணும் ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோம் ஒரு
4 தக்காளி அரைச்சுக்கலாம். பெரிய தக்காளினா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 5-6 புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் அரைச்சி சேர்க்குறதா. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்து சுண்டல் சேர்த்துட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இவ்வளோ சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். இப்போ இதை அரைச்சாச்சு, இதையும் சேர்த்துருவோம். இதோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகட்டும். காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரைக்கு. இந்த ஹரியாலி காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் வந்து பிளான்ச் பண்ணிட்டேன், இது வடிகட்டி வச்சுருவோம். மசாலாக்கு 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி 1 கை நிறைய, கொஞ்சமாக புதினா இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துப்போம். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹரியாலி 65-க்குள்ளே மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதில் காலிஃப்ளவர் போட்டுடலாம். இப்போ இதில் தக்காளி எல்லாம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுண்டல் வந்து லைட்டாக மசிச்சுப்போம். இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் சூடு பண்ண வச்சிட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி உருட்டிக்கலாம். நம்ம இன்னொரு 5 மினிட்ஸில் அவங்க கிளம்பணும். எல்லாம் ரெடி, சைட் பை சைட் பேக் பண்ணியாச்சு. நம்மளோட ஹரியாலி 65 குழந்தைங்களுக்கு இதுவும் பேக் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கார்டனுக்கு வந்தேன். ஸோ டெய்லி காலையில் முழித்த உடனே ஒரு முறை ஒரு ரவுண்ட்ஸ் அடிப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுமே வந்து ஏதாவது பறிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா பறிப்பேன். கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே பறிச்சிருவேன். அப்படி இருக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மோரோவர் நம்ம வந்து 4-5 டேஸ் சேர்த்து வச்சாதான் ஒரு நாளைக்கு சமைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். இந்த வெண்டைக்காய் ஆகட்டும், கோவக்காய், அது மாதிரி. அதனால் முத்தினதுக்கப்புறமா நம்ம பறித்து சேர்த்து வச்சோம்னா அது இன்னும் வந்து இந்த கோவக்காய்லாம் பழுத்துரும். அதனால் கொஞ்சம் பிஞ்சாகவே பறிச்சுப்பேன் நான். எல்லாமே வந்து டிப்புக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளையில கட் பண்ணிடலாம். இதனால ப்ரூன் பண்ணிடலாம். ப்ரூன் பண்ணலாம், கீழே இருந்து வளரும். இந்த செடி அப்படிதானே, நம்ம ஃபர்ஸ்ட் மேலே ப்ரூன் பண்ணி விட்டோம். இதுல பூ பூத்திருக்கு, சூப்பர்ல. இது வந்து கலர் இப்ப மாறி வளரும், மாறி வளரும். பச்சை கலர் இன்னும் வளரும் போது வேற கலர் மாறும். சங்குப்பூ வந்து சூப்பராக வளர்ந்துருச்சு.
நல்லா மேலே ஏற்றி நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சங்குப்பூ வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரீல் பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு ரெசிபி ரீல், கார்டன் டு கிச்சன். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் இங்கேருந்து பறிச்சுட்டு போய் சமைக்கிறது. அண்ட் உங்களையும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ முடிஞ்சளவு கார்டனில் என்னெல்லாம் வளருதோ அதில் வச்சு ரெசிபிஸ் பிளான் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கோவக்காய் மட்டும் இருக்கா, அதுவும் வந்து பார்த்து பறிச்சிருவோம். வந்து இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிருக்கு, இது கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஒரு சிக்குவையும் ரெடி பண்ணி அனுப்பிடுவோம். இன்னும் ஒரு டூ டேஸில் கோவக்காய் நிறைய வந்துடும். வெண்டைக்காய் வந்து கம்மி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு விடத்தில், திருப்பி அந்த அவரைக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணுன்னு கிடைக்கும். தனியாக போட்டு வச்சுருந்தேன் நேரத்து போகிற இவ்வளோ அவரைக்காவும் நம்ம செடியில் கிடச்சிது. இது ஆக்சுவலி என்னென்னா, வளர விட்டால் புழு சாப்பிட்ருது, ரொம்ப புழு சாப்பிடுது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுதுன்னா எடுத்து வச்சுருவேன். இது வந்து நம்ம சாம்பாரில் பொரியலுக்கு கரெக்டாக இருக்காது, சாம்பாரில் போட்டு விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். டைம் வந்து 9:30 ஆகுது, சிக்கு வந்து ரெடி ஆகிட்டான். இன்றைக்கி வந்து ப்ளூ டே அவருக்கு, அதனால் ப்ளூ கலர் ட்ரெஸ், ஒரு ப்ளூ கலர் டாய் எடுத்துகிட்டு போனோம். சிக்கு வந்து ஒரு கார் எடுத்து வச்சுருக்கான். சிக்குமா, சிக்கு ரெட் கலர் கார் குடு அம்மாக்கு. அம்மாக்கு பாப்பா, ஆமாம் பாப்பா குடு ரெட் கலர் கார் குடு. அவருக்காக மூடு வரணும். சரி, அவர் அமிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து இன்னைக்கு ஏதாவது ரீல் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். லன்ச் எல்லாம் முடிச்சிட்டேன், சாப்பாட்டுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் மீன் குழம்பு செஞ்சாச்சு. இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மேரினேட்டும் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சனும் வந்து பிளான் பண்ண மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்களா, உங்களுக்கு கோவமே வராதாக்கா, நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டீங்களா அப்படின்னு. நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல கோவம் வரும், கோவம் வரும் இந்த சென்ஸ், அந்த டென்ஷன் ஆயிடுச்சுன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நானும் சில டைம் யோசிப்பேன், ஓகே ஓகே கூல் டவுன் அப்படின்னு. பட் இந்த டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கி வந்து அப்படி ஒரு டேவாக தான் இருந்துச்சு ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் எப்போவுமே சீக்கிரமாக முழிச்சிடுறேன், ஆனால் அவங்க கூடவே ஒரு 1-1.5 hours போயிடுது. அதுக்கு முன்னாடி என்னால் கண்டிப்பாக முழிக்க முடியாது. இதுவே ஒரு 5:30 அப்படிலாம் முழிக்கிறேன் நான். அப்போ அதுக்கும் ஒரு 1 hour முன்னாடி எழுந்திரிக்கணும் அப்படின்னா நைட் எனக்கு ப்ராப்பர் ஸ்லீப் வேணும். ஸோ இதெல்லாம் யோசித்து எனக்கு வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா குளிச்சுட்டு வந்து ஹேர் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ட்ரை பண்ண விடல, எந்திரிக்கிறேன் கூடவே உட்கார் 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 உட்கார், இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ். அவனை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அந்த கூல் மிஸ் ஆகிடும். ஸோ நிறைய பேரால் இது ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வேறு வேலை இல்லை, இல்லை பொறுமையாக லஞ்ச் செஞ்சுக்கலான்னா பிரச்சனையே இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவனை ஓகே ஆக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். நமக்கு இந்த டைமுக்கு அவங்களை குழந்தைங்களை அமிச்சாகணும், மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற போது நமக்கு அந்த டென்ஷன் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு டேவாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து எப்படியாவது இதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆமா, பதத்தட்டுல சொல்ல, ஏ சும்மா சொல்லு, பதத்தட்டுல ஏ இது நான் செக் பண்ண, நான் கண்டிப்பா கட் பண்ணிடுறேன். பதத்தட்டுல தெளிவா சொல்லு, பதத்தட்டுல. ஓகே போறோம். ஏ நீ அதுதான் சொல்ற, நான் ஸ்லோவா சொல்றேனோ? ஆமா, தட்டுலன்னு வருது இல்ல, அதான் கரெக்ட்டான பதத்தட்டுல. பதத்தட்டுல ஓகே, கிளம்புவோமா? கிளம்பலாம், பதத்தட்டுல கிளம்புறோமா? ஆமா, காரா கார் உள்ள இருக்கு, கார் உள்ள இருக்கு இங்க பாரு. சோ அந்த டென்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு சமையல்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது வந்து கிட்டத்தட்ட மாஸ்டர் ஷெஃப்பில் சமைக்கிற ஃபீல் வந்துச்சு எனக்கு. அதை எடு, இதை போடு, கீழே போடுறேன், அதை போடுறேன், அப்படி இருந்துச்சு எனக்கு. இதோ இருக்கு, ஓகேவா? இதை மேம் கிட்ட கொடுக்கணும்னா இன்னைக்கு ப்ளூ டே, இதான் கொண்டு போகிறான். ஸோ சிக்கு கிட்டே இன்னைக்கு அதுக்கப்புறமா உட்காந்து புரிய வச்சேன், சிக்குமா நீ அழக்கூடாது, எல்லாத்தையும் நல்ல பிள்ளை மாதிரி சிக்குமா காலையில் அழக்கூடாது தான் அம்மா சமைக்கும் போது, ஆ கரெக்டா? ஆ அக்காவுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பணும் தானே, அப்படி தானே? இனிமே அலமாட்டல, எல்லாத்துக்கும் சமத்து புள்ள மாதிரி, ஆமா ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் மண்டி ஆட்டினா. ஆனால் டெய்லி காலில் நடக்கிற வேலை தான் இது. பாய் சொல்லிடுங்க. ஸோ ஒரு வழியா, ஆமாம் ஒரு வழியாக பிளான் பண்ண எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஹாப்பி தான், எண்ட் ஆஃப் த விலாக் வந்து ஹாப்பியாக தான் முடிக்கிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.